நான் இது தொடர்ந்து 12 மணி நேரம் வேலை பார்த்தேன். ஆனாலும் நான் ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. நான் எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் என்னோட டைமும் எனர்ஜியும் மட்டும்தான் வேஸ்ட் ஆகுதே தவிர முக்கியமான வேலை எதுவுமே முடிஞ்ச பாடில்லை. இப்படி புலம்புற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டாஸ்க்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலைன்னு அர்த்தம். நம்மளுக்கு இருக்கிற டாஸ்க்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எப்படி ஈஸியாக எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் நந்து, இது என் வாய்ஸ். Why should we prioritize tasks? நம்ம டாஸ்க்ஸை ப்ரையாரிட்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 3 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட், கெட் திங்ஸ் டன் ஆன் டைம். கரெக்டான நேரத்தில் டிலே இல்லாமல் நம்ம டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். 2, ஒர்க் எஃபிஷியன்ட்லி. நம்ம எடுத்திருக்கிற டாஸ்கில் 1 at a time கம்ப்ளீட் பண்ணி எஃபிஷியண்ட்டாக இன்னும் நிறைய நேரம் வேலை பார்க்க முடியும். 3, அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் ஒர்க்ஸ். நம்ம தேவையில்லாத ஒர்க்குக்கு அட்டென்ஷன் நிறைய கொடுக்காம இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் ஒர்க்ஸுக்கு அட்டென்ஷன் நிறைய கொடுக்க முடியும். இதை நம்ம செஞ்சாலே நம்ம டூ டூ லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இன்ட்ரடக்ஷன் டு ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ். ஒர்க்கை எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக் பேர் தான் ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ். இதை அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை நான் 7 Habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அந்த புக்கில் இருந்து தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து அதை பற்றி நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த பேரெல்லாம் தெரிஞ்சிச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மெத்தடில் ஒரு ஸ்கொயர் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அந்த ஸ்கொயரை 4 quadrant பிரிச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயரோட எக்ஸ் ஆக்சஸில் அர்ஜென்ட் நாட் அர்ஜென்ட், ஒய் ஆக்சஸில் இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட் இப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இதில் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல யூஐ அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், NUI நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், NIU நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், NINU நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். இந்த 4 அந்த 4 quadrant எழுதிக்கோங்க. இதுதான் ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ். இப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லையும் எந்த மாதிரி டாஸ்க் வரும்னு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். இந்த குவாட்ரண்ட்ல ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்லாம் வரும். அன்னைக்கே முடிச்சாகணும் அப்படின்ட்டுருக்கும்ல, அந்த மாதிரி டாஸ்க்லாம் இந்த அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரஃப் டிராஃப்ட் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் அவங்க கரெக்ஷன் சொல்லும்போது அந்த மொத்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியே அன்னைக்கே முடிக்க வேண்டிய டாஸ்க்ஸ்லாம் இதில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட் NIU. இந்த குவாட்ரண்ட்டில் சில டாஸ்க் வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஆனால் அன்னைக்கே முடிக்கிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இவி பில் கட்டுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அப்படின்னா அதை அன்னைக்கே முடிக்கணும், ஆனால் லெஸ் இம்பார்ட்டன்ட் தானே. இந்த குவாட்ரண்ட்டில் வர்ற டாஸ்க்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வேற ஒரு ஆளை வச்சு கூட இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டாஸ்க்லாம் இந்த குவாட்ரண்ட்ல வரும். தேர்ட் குவாட்ரண்ட் NUI நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். இந்த குவாட்ரண்ட்ல நீங்கள் உடனே பண்ற மாதிரியான வேலை எதுவுமே இருக்காது, ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். கோலை நோக்கி நகர வைக்கிறதுக்கான சின்ன சின்ன டாஸ்க்ஸை நீங்கள் பிரித்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த டாஸ்க்ஸ்லாம் இதில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம்முக்கு போகிறது, உங்களோட போஸ்ட் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணுறது, உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட் NINU. நீங்கள் டூ டூ லிஸ்ட் போடும்போது வர்ற உப்பு சப்பானி வேலை எல்லாமே இந்த குவாட்ரண்ட்ல தான் வரும். ஒர்க்கை பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் இதை வந்து பண்ணாமவே விட்டுடலாம். நீங்கள் இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப NINU-ல உங்களுக்கு டாஸ்க் எழுதுற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த குவாட்ரண்ட்டுக்கு உங்களுக்கு வேலையே வராது. இந்த மாதிரி வேலையெல்லாம் டூ டூ லிஸ்ட்டில் போடுறதுக்கே வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு. அப்படியே வந்தாலும் அதை பண்ணாமல் விட்டுருங்க. ஹவு டு ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க் யூசிங் திஸ் டெக்னிக். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம 3 steps டாஸ்க்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், லிஸ்ட் டவுன் அண்ட் ப்ரிப்பேர் அ டூ டூ லிஸ்ட். செகண்ட், புட் தம் இன் டு அப்ராப்ரியேட் குவாட்ரன்ஸ். தேர்ட், ஒர்க் அண்ட் கெட் இட் டன். தமிழில் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம டூ டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டூ டூ லிஸ்ட்ல இருக்கிற டாஸ்க் அதெல்லாம் அந்தந்த குவாட்ரண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பை போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் என்னோட ஒரு டேவை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இந்த வீடியோ வந்து நான் February 15 ஃபில்ம் பண்ணுறேன். நான் நேற்று இந்த மாதிரி டூ டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி டாஸ்க் எல்லாம் ப்ரையாரிட்டிஸ் பண்ணேன். அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இதுதான் என்னோட டூ டூ லிஸ்ட் நோட்டு. இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் வந்து கொடுத்தாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணல அப்படின்றதுனால நான் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நோட்டு பர்ச்சேஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து டூ டூ லிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா 6 months முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த குவாட்ரண்ட்டை வந்து நான் சும்மா ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வாங்கி இந்த டேபிளையே ஒட்டிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இதை பார்க்கும்போதாச்சும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ இந்த டூ டூ லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு டேட்டு டைம்லாம் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கி என்னென்ன வேலை
ஆர் இந்த வீக்குக்குள்ள நான் என்னென்ன முடிக்கணும் எல்லாமே வந்து இதில் எழுதி வச்சு. எந்த மாதிரி டாஸ்க் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்றதுக்காக ஒவ்வொன்றா சும்மா டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்ம் இந்தமான் அப்படின்னு, இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் அந்த பாட்டு வந்து ரெடியாக இருக்குது, ஆனால் இன்னும் வீடியோ பண்ணலை. அந்த வீடியோ பண்ணும், அந்த வீடியோ எடிட் பண்ணும், அந்த வீடியோக்கான கண்டென்ட் எழுதணும். அந்த இதை வந்து நேற்றே நான் முடிச்சிட்டேன். வாய்க்கால்னு ஒரு புக்கு ஒன்று நான் படிச்சிட்ருக்கேன், அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். நேற்று துவைக்க வேண்டியது இருந்துச்சு, துவைச்சி முடிச்சாச்சு. ஒர்க் அவுட்டு வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான், அதனால் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுவும் பண்ணியாச்சு. யூடியூப் வீடியோ ஃபில்மு அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நேற்று என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணி முடித்தோன்னே இதை வந்து அடிச்சிடறேன். இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும், தம்ப்நெயில் ப்ரிப்பேர் பண்ணும், அதை ஸ்கெடியூல் பண்ணும், சமைக்கணும். ஸ்கெடியூல் ஷார்ட்ஸ் டில் 17. ஷார்ட்ஸ் வந்து நான் வீக்லி 7 days ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தேன், இப்போ வந்து வீக்லி 6 days. அந்த 6 days வந்து ஒரு டே வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்யூனிட்டி போஸ்ட் வரும், அதில் வந்து என்கேஜ் பண்ணுங்கள். இன்னமான்னு சொல்லியிருக்கும்போது நான் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நான் சிங்கிங் அண்ட் விஸ்லிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த பாட்டிலையுமே வந்து நம்ம தமிழ் கிராமரை தமிழ் சாங்ஸ் மூலமாக கற்றுக்கலாம், அதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட்டு. ரூமு க்ளீன் பண்ணோம் பண்ணிட்டேன். கணக்கு நான் டெய்லி வந்து என்னென்ன செலவு பண்ணேன் அப்படின்றத எழுதி வச்சுருவேன், அந்த கணக்கு எழுதணும், அதை எழுதிட்டேன். ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் பண்ணியாச்சு. கிராட்டிடியூட் வந்து எழுதுகிற பழக்கம் இருக்குது, அதை நான் எழுதணும்னு நினச்சேன், நான் எழுதலை. நேற்று பீப்புள் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடணும், அந்த போஸ்ட் நேற்றே போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் இன்ஸ்டா போஸ்ட். இன்ஸ்டாகிராமில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு இன்னும் இந்த ஸ்கெடியூல் பண்ணுற ஆப்ஷன் வரல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடியே டிராஃப்டில் போட்டு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு எல்லாமே எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருவேன். அதை ஷேர் பண்ணுற அன்னைக்கு இப்போ 6 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 6 மணிக்கு போயிட்டு ஷேர் மட்டும் கொடுத்துருவேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நான் ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறேன். இது ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த அடித்து இந்த டிக் போடுறோம்ல, அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதை நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதை அடித்து நான் டிக் பண்ணணுன்றதுக்காண்டியே எனக்கு எவ்வளோ குறுக்கு வலிச்சாலும் உட்காந்து அதை முடிச்சிடணும் அப்படின்னு நினப்பேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபில்ம் பண்ணுறது எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆகி, அதை இன்னைக்கே உட்காந்து எடிட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதா என்னோட நோக்கம். பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அந்த ஃபில்ம் இந்தமான் இதை பண்ண போறேன். இப்போ இன்னைக்கான டாஸ்க் இந்த 2 வீடியோவும் எடிட் பண்ணி முடிக்கணும். இப்படி தான் நான் என்னோட டேவை கட்டமைக்கிறேன். இப்படி தான் நான் என்னோட டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பண்ண வேணாம், ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களோட டாஸ்க் வந்து ஈஸியாக வேகமாக முடிகிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளுக்கு இன்னும் நிறையா டைம் கிடைக்கும், இன்னும் நிறையா ப்ரொடக்டிவான வேலை செய்ய முடியும். அவ்வளோதான், இன்னும் ஒரு ப்ரொடக்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.